வெல்கம் டு அப்டேட் எஜுகேஷன். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து அமைப்பு. அமைப்பு வந்து அமைப்பை வந்து பென்சிலால் மட்டும்தான் வரையணும். எனவே அமைப்பு வரையும் போது எங்கள்கிட்ட கட்டாயம் பென்சில் ரெண்டு, இரேசர் உண்டு, அடிமட்டம் உண்டு, பாகைமானி உண்டு, கட்டாயம் இருக்கணும். அடுத்தது பென்சில் ரெண்டு இருந்தால் ஒன்று வரைகிறதுக்கும் இன்னொன்று கட்டாயம் வட்டாரியில் போடுறதுக்கான ஒரு சின்ன பென்சிலும் காணணும். இந்த வட்டாரியை கழட்டி கழட்டி பென்சிலை மாற்றிடுவோம். முதலாவது நான் பார்ப்போம் ஒரு 8.5 சென்டிமீட்டர் நேர்கோடு எப்படி வரைகிறது சார். முதலாவது ஒரு நேர்கோடு அடிச்சுட்டு வட்டாரம் அடிமட்டத்தின் கவராயத்தின் மத்திய சரியாக 8.5 சென்டிமீட்டர் அளந்து 8.5 சென்டிமீட்டர் அளந்து அந்த அளவு மாறாமல் வட்டார இந்த பக்கத்திலிருந்து சரியாக ஒரு வில் வெட்டப்பட வேண்டும். எனவே இது 8.5 சென்டிமீட்டர் என்று குறித்து காட்டப்பட வேண்டும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் அமைப்பில் 60 பாகை கோலத்தை எப்படி கவராயத்தை பயன்படுத்தி வரைகிறது. 60 பாகை கோலத்தை முதலாவது நாம் ஒரு நேர்கூடு அடிச்சுட்டு வட்டாரியை பயன்படுத்தி ஒரு அளவு எடுத்துக்கொண்டு அந்த அளவை இந்த நுனியில் எடுத்து ஒரு முழுமையான ஒரு வில் வெட்டணும். இவ்வாறு ஒரு முழுமையான வில் நீங்கள் அந்த வெயில் வெட்டின அளவு மாறாமல் அதே அளவு மாறாமல் இந்த புள்ளியிலிருந்து இன்னொரு வில் வெட்டப்பட வேண்டும். அதே அளவு மாறாமல் அதே வில் இந்த வில்லு இந்த புள்ளியும் வரைந்த நுனி புள்ளியும் இணைத்து வரையும் போது 60 பாகைகளாக அமையும். முதலாவது ஒரு முழுமையான வில் அந்த எடுத்த அளவு மாறாமல் இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில் அந்த இரண்டு புள்ளியும் சந்திக்கும் போதும் இந்த நுனி புள்ளியை இணைத்து வரையும் போது 60 பாகையாக அமையும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் 120 பாகை எப்படி வரைகிறது. அடுத்ததாக பார்ப்போம் 120 பாகை கோலத்தை. அதுக்கு முதலாவதாக ஒரு நேர்கோடை வரை முதலாவது ஒரு நேர்கோடு அறிஞ்சு இதே மாதிரி வட்டாரை மூலம் ஒரு முழுமையான வில் வெட்டணும். ஒரு முழுமையான வில் வெட்டப்பட வேண்டும். அந்த அளவு மாறாமல் இந்த வில் வெட்டின அளவு மாறாமல் இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில் அதே அளவு மாறாமல் இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில் அதே அளவு மாறாமல் முதலாவது ஒரு முழுமையான வில் அதன் பிறகு இந்த இடத்திலிருந்து ஒரு வில் அதே அளவு மாறாமல் இன்னொரு வில் இரண்டாவது வில்லும் இந்த துணி சந்திக்கிறது இந்த துணியும் இணைத்து வரைகிற கோடு இந்த பாகை 120 பாகையாக இருக்கும். 120 பாகையாக இருக்கும். மூன்றாவது நாம் பார்ப்போம் 30 பாகை எப்படி வரைகிறது. 30 பாகை எப்படி வரைகிறதை பார்ப்போம். அதில் முழுமையான முதலாவது ஒரு நேர்கோடு நேர்கோடு அடிச்சுட்டு முதலாவது ஒரு நேர்கோடு அடிச்சுட்டு அதே அளவு மாறாமல் ஒரு முழுமையான வில் வெட்டப்பட வேண்டும். அதிலேயே அந்த அளவு மாறாமல் அதே ஒரு வில் வெட்டப்படும். எனவே இது ஏற்கனவே நாங்கள் வரைந்த 60 பாகையை குறிக்கும். இந்த 60 பாகையை சரியாக இரண்டாக பிரித்தால் இரு சம கூறிட்டால் 30 பாகையை பெறலாம். எனவே அதே ஒரு அளவு எடுத்து இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில்லும் நாங்கள் ஏற்கனவே வெட்டிய ஒரு இந்த வில்லிலிருந்து ஒரு வில்லும் வெட்டினால் அந்த புள்ளி இரண்டு புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து வரைகிற கூடு 30 பாகையாக அமையும். இந்த கோலம் 30 பாகையாக அமையும். அடுத்ததாக நான் பார்ப்போம்
தொண்ணூறு பாகை எப்படி வரைய, அதாவது செங்கோடன் எப்படி வரையிறதுன்றதை பார்ப்போம். அதுவும் ஒரு நேர்கோடு வரைஞ்சி, ஒரு நேர்கோடு வரைஞ்சி வில்லின் மூலம் முழுமையான ஒரு வில் வெட்டப்படுகிறோம். முழுமையான ஒரு வில், அதே அளவு மாறாம இங்கிருந்து ஒரு வில், அதே இடத்திலிருந்து இன்னும் ஒரு வில். எனவே இது 60 பாகையும் இது 120 பாகையும் ஏற்கனவே வரைந்த கோடுகளை குறிக்கின்றது. அடுத்ததாக இந்த 60 பாகை கோட்டிலிருந்து ஒரு வில், அந்த அளவு மாறாமல், இந்த 60 பாகை கோட்டிலிருந்து வெட்டின அளவு மாறாமல், இந்த 120 பாகைக்கு ஏற்கனவே வெட்டின வில்லிலிருந்து ஒரு வில் வெட்டப்பட வேண்டும். எனவே இந்த புள்ளியையும் இந்த புள்ளியையும் இணைத்து வரைந்த கோணம் 90 பாகையாக அமையும். இது 90 பாகையாக அமையும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் 45 பாகை எவ்வாறு வரையின்றது. 45 பாகை எவ்வாறு வரையின்றது. 45 பாகை வரையிறது, முதலாவது ஒரு நேர்கோடு வரைய வேண்டும். அதற்கிருந்து வட்டாரையில் உள்ள ஒரு முழுமையான வில் வெட்டப்பட வேண்டும். ஒரு முழுமையான வில் வெட்டப்பட வேண்டும். அதன் பிறகு ஏற்கனவே இருந்த 60 பாகை, இது 60 பாகை வில், 60 பாகை வில், இதை இருசம குறித்து நாங்கள் ஏற்கனவே வரைந்த மாதிரி 30 பாகை வர பெற வேண்டும். 30 பாகை, இங்கிருந்து ஒரு வில், இங்கிருந்து வில். எனவே இந்த 30 பாகை, இது இந்த குறிக்கோடு 30 பாகையை குறிக்கும். இந்த 30 பாகையும் 60 பாகையும் இடையில் காணப்படுகிறது 45. எனவே ஒரு அளவு மாறாமல் இந்த 30 பாகை வெட்டப்பட்ட இடத்தை புள்ளியிலிருந்து ஒரு வில்லும், இந்த 60 பாகை வெட்டப்பட்ட ஒரு புள்ளியிலிருந்து ஒரு வில்லும் வெட்டினால் இந்த இரு புள்ளிகளும் சந்திக்கும் இந்த 45 பாகையாக அமையும். 45 பாகையாக அமையும். அடுத்ததாக நாம் பார்ப்போம் 105 பாகை எவ்வாறு வரைகிறத. 105 பாகை எவ்வாறு வரைகிறத. 105 பாகை எவ்வாறு வரைகிறத. முதலாவது ஒரு மேற்கோடு, அதன் பிறகு ஒரு முழுமையான வில் வெட்டப்பட வேண்டும். முழுமையான ஒரு வில், அந்த அளவு மாறாமல் அதே அளவிலிருந்து ஒரு வில், அதே அளவிலிருந்து இன்னொரு வில். எனவே இது 60 பாகை, இது 120 பாகை. ஏற்கனவே நாங்கள் வரைந்த 90 பாகையை இதன் போது புள்ளி கோட்டினால் காட்ட வேண்டும். இங்கிருந்து ஒரு வில், இங்கிருந்து ஒரு வில். எனவே இது 90 பாகையை குறிக்கும். இது 90 பாகை குறிக்கும். இந்த 90 பாகை 120 பாகைக்கும் இடைப்பட்ட கோணமே 105 பாகையாக அமையும். எனவே இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில், அதே அளவு மாறாமல் இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில். எனவே இந்த கோணம் 105 பாகையாக அமையும். இது 105 பாகையாக அமையும். ஆனால் அடுத்ததாக பார்ப்போம் ஒரு நேர்கோட்டு துண்டத்தை எவ்வாறு இரு சம கூறுகிறது என்று. ஒரு இது ஒரு நேர்கோடு, இது சரியாக ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டு துண்டத்தை எவ்வாறு இரு சம கூறுகிறது. எனவே இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில், இந்த பக்கமாக ஒரு, இந்த பக்கமாக ஒரு வில், அதே அளவு மாறாமல் இந்த புள்ளியிலிருந்து இந்த பக்கமாக ஒரு வில், அதே அளவு மாறாமல் இந்த புள்ளியிலிருந்து ஏற்கனவே வில் வெட்டிய புள்ளியிலிருந்து ஒரு வில், இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில் வெட்டப்பட வேண்டும். அதே அளவு மாறாமல் இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில் வெட்டப்பட வேண்டும். எனவே இந்த இரு புள்ளிகளையும்
இரு புள்ளிகளையும் இணைத்து வரைந்த கோடு இது இந்த நேர்கோட்டு துண்டத்தை சரியாக இரு சம கூறிட்டு காணப்படும். இரு சம கூறிட்டு காணப்படும். இது ஒரு நேர்கோட்டு துண்டத்தை இரு சம கூறுகிறது. அடுத்ததாக பார்க்க போகிறோம், ஒரு கோணத்தை எவ்வாறு இரு சம கூறுகின்றது. ஒரு கோணத்தை எவ்வாறு இரு சம கூறுகின்றது. ஒரு கோணம் இது ஒரு கோணம். இந்த கோணத்தை எவ்வாறு இரு சம கூறுகின்றன. ஒரு சரியான ஒரு அளவு எடுத்து இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில் வெட்டப்பட வேண்டும். அதே அளவு மாறாமல் இந்த புள்ளியிலிருந்து ஒரு வில் வெட்டப்பட வேண்டும். இந்த இரு புள்ளிகள் சந்திக்கின்ற இடத்தையும் இந்த புள்ளியை இணைத்து வருகிறார். இந்த கோடு இந்த கோணங்கள் இரண்டும் சமமாக கொள்ளும். எனவே ஒரு கோணத்தை இவ்வாறு இரு சம கூறிட வேண்டும்.